ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி கதவு என்ன மூடப்படல. ஹர்ஷா போக்லே என்ன சொன்னாரு, அதாவது ஹர்ஷால் போக்லே என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா எல்லா ஒயிட் பால் கேமையும் ஆடுறதுக்கு கேட்கணும், அதுக்கப்புறம் நல்லாவே பிளே பண்ணணும், அவரோட கேப்டன்சி டோர் என்ன ஓப்பனாக தான் இருக்குது, ஏன்னா டீம் இந்தியா வந்து இப்போ சூரியகுமார் யாதவ் ஒரு டெஸ்டிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் ஹர்திக் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பழைய ஃபிட்னஸையும் அது மட்டும் இல்லாமல் எல்லா ஒயிட் பால் கேமையும் ஆடினார்னா கண்டிப்பாக அவர் இந்தியா அணிக்கு மறுபடியும் கேப்டனாக திரும்புறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹர்ஷா போக்லே சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இந்திய அணிக்கு ஹர்திக் பாண்டியா கேப்டனாக வருவாரா இல்லை சூரியகுமார் தான் கரெக்டான சாய்ஸா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐபிஎல் 2025 எம்எஸ் தோனியை பார்த்தீங்கன்னா அன்கேப் பிளேயராட்டு தக்க வைக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. இதை பத்தி பாத்தீங்கன்னா இப்ப வந்து சிஎஸ்கேட சிஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்க வந்து யார்ட்டையும் இந்த ஒரு ரிக்வஸ்ட் வைக்கல, எங்களுக்கு இந்த அன்கேப் பிளேயர் ரூல்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ தான் பாத்தீங்கன்னா அவங்களாவே முன் வந்து இந்த ஒரு ரூல்ஸ் மறுபடியும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடிவெடுத்திருக்காங்க. இதை பத்தி என்ன ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல, அதனால நாங்க வந்து யார்ட்டையும் அன்கேப் பிளேயர் ரூல்ஸ் வேணும் அப்படின்னு நாங்க கேட்கல. அதாவது தெளிவா சொல்லணும்னா இன்டர்நேஷனல்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி 5 வருஷம் கழிச்சா அந்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல அன்கேப் பிளேயராட்டு செயல்படுவார். அதுபடி பாத்தீங்கன்னா எம் எஸ் தோனி அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் முடியுது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி, அப்படி இருக்கும் பட்சத்தில் பாத்தீங்கன்னா எம் எஸ் தோனி வந்து அன்கேப் பிளேயராட்டு ஆடலாம். இதுதான் நியூஸ். ஆனா சிஎஸ்கே சிஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க யார்ட்டையும் ரிக்வஸ்ட் வைக்கல, அவங்க தான் முன் வந்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஐபிஎல் 2024 பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கிரவுண்டால பூம் செய்யப்பட்டாரு. எல்லாமே எதுக்கு எடுத்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா கத்தி கூச்சல் போட்டு அவரை விளையாட விடாம ஆகிற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க கிரவுண்ட்ல. இதை பத்தி ஜஸ்பிரீத் பும்ரா கேட்கப்பட்டதுக்கு இப்ப ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லியிருக்காரு, கிரவுட் ஃபுல்லாவே ஹர்திக்க வந்து பூமிங் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்பிரீத் பும்ரா கேட்டதுக்கு, நாங்க ஹர்திக் கிட்ட போனோம், போய் அவர்கிட்ட போய் பேசணும், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணுமோ கேட்டோம், மத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஜஸ்பிரீத் பும்ரா சொல்லியிருக்காரு. எஸ் அவங்களால அந்த பிளேயருக்கு போய் ஆறுதல் தான் சொல்ல முடியும், ஃபேன்ஸும் அதே போல ஒத்துமையா இருங்க, அதுக்கு அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இனி அடுத்த வருஷம் அப்படியே உல்டாவா நடக்க போகுது, ஹர்திக் பாண்டியாவை தூக்கிட்டு சூரியகுமாரா கேப்டனா போடுற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹர்திக்கோட ஃபேன் என்ன பண்ண போறாங்கிறத பொறுத்திருந்தான். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.